மாப்பொருள் மீது அமைலேசு நொதியத்தின் செயற்பாடு. அயடின் கரைசலின் நிறம் கபிலம் ஆகும். நீரிற்கு அயடின் கரைசலை இடும்போது எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அயடின் கரைசலை மாப்பொருளிற்கு இடும்போது கருநீல நிறமாக மாறும். இங்கு இரண்டு சோதனை குழாய்களிலும் மாப்பொருளிற்கு அயடின் கரைசல் சேர்த்து பெறப்பட்ட கருநீல நிற கரைசல் காணப்படுகிறது. இப்போது நாங்கள் ஒரு சோதனை குழாயிற்கு அமைலேசு நொதியம் சேர்ப்போம். அமைலேசு நொதியம் விரைவாக துளிர்படுவதற்காக சிறிதளவு வெப்பமான நீரில் இரண்டு சோதனை குழாய்களையும் இடுவோம். மாப்பொருளானது அமைலேஸ் நொதியத்தால் நீர்ப்பகுப்படைந்து மோல்ட்ரோஸை உருவாக்கும். அயடின் கரைசல் மாப்பொருளை இடும்போது கருநீல நிறமாக மாறும். ஆனால் அமைலேஸ் நொதியம் சேர்க்கும் போது கருநீல நிறம் இல்லாது போகும். மாப்பொருள் அமைலேஸ் நொதியத்தினால் நீர்ப்பகுப்படைந்து மோல்ட்ரோஸு உருவாகிறது.